ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ராஜஸ்தான் போகிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் ராஜஸ்தான் போக முடியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்து அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தானில் இருக்கிற கோல்டன் சிட்டி ஜெய்சால்மர். ராஜஸ்தானில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஊர் ஜெய்சால்மர். இந்த ஊரோட கல்ச்சர், ஃபுட், மியூசிக் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இந்த ஊரில் பார்க்க வேண்டியது ஜெய்சால்மர் ஃபோர்ட், ஜெயின் டெம்பிள்ஸ், குல்தாரா வில்லேஜ், ஒயாசிஸ், சாண்டியூன்ஸ், இந்தோ பாகிஸ்தான் பார்டர், லாங்கிவாலா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய்சல்மர் ஃபோர்ட்டை வந்து சோனார் கீழான வேற கூப்பிடுவாங்க. சோனார்னு ஹிந்தியில் கோல்டன் கீழான ஃபோர்ட். அண்ட் இட் வாஸ் பில்ட் அரவுண்ட் 800 இயர்ஸ் பேக் இன் 1156 AD. இந்த ஃபோர்ட் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, அதோட ஸ்ட்ராங் எல்லோ வால்ஸ் வந்து நிறைய பேட்டில்ஸ் அண்ட் கிரேசி வெதர் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த பாஸ்ட் வந்து இந்த ஃபோர்ட் வந்து ஒரு ட்ரேடிங் ரூட்டாக இருந்தது. பட் இன்றைக்கி இது வந்து ஒரு சின்ன ஊர், ஒரு மினி டவுன் வித் அரவுண்ட் 5000 பீப்புள் லிவிங். இந்த ஃபோர்ட் வந்து இஸ் ஆல்சோ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட். அண்ட் எப்போது இதோட பெஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படி கேட்டீங்களான்னா, ஈவினிங்கில் வந்து டியூரிங் சன்செட் வந்து என்டையர் ஃபோர்ட் லுக்ஸ் கோல்டன், இல்லைன்னா அட் நைட் வென் இட் இஸ் லிட் அப். ஃபோர்ட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படி கேட்டீங்களான்னா, பியூட்டிஃபுல் ஹவேலிஸ் வித் கார்வ்ட் பால்கனிஸ் அண்ட் டோர்ஸ் அண்ட் லக்ஷ்மிநாத் டெம்பிள் அண்ட் அதர் ஜெயின் டெம்பிள்ஸ் அது வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அதோட பியூட்டிஃபுல் கூல் சாண்ட் ஸ்டோன் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கும். அப்போ த மகாராஜா பேலஸ் வந்து இப்போது ஒரு மியூசியம். அண்ட் அந்த குவீன் பேலஸ் ஹாஸ் ப்ரெட்டி விண்டோஸ் டு பீக் இன் டு த குவீன்ஸ் ப்ரைவேட் வேர்ல்டு. நாங்கள் ஜெய்சல்மர் ஃபோர்ட் போச்ச ஒரு லோக்கல் கைடு ஆஃப் பண்ணினோம். ஆனால் நீங்கள் வந்து ஆடியோ கைட்ஸ் கூட வாங்கலாம், விச் இஸ் ஜஸ்ட் அவைலபிள் நியர் த டிக்கெட் கவுண்டர். நாம் இப்போ பார்க்குறது சந்திரபிரபா ஜெயின் டெம்பிள். இந்த ஜெயின்ஸில் பியூர் மார்பிளில் ரொம்ப மென்மையாக செதுக்கியிருக்காங்க. ராஜ்புட் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இருக்கிற இந்த கோவில் ரொம்ப விரிவான செதுக்கப்பட்ட மண்டபங்கள், தூண்கள், இங்கே இருக்கிற குவிமாடம் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே ரொம்ப மென்மையாக வடிவமைச்சிருக்காங்க. ஜெய்சால்மர் ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸில் மொத்தம் 7 ஜெயின் டெம்பிள் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா கோவிலும் எல்லோ ஸ்டோனில் தான் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஜெய்சால்மர் போனீங்கன்னா மறக்காமல் அட்லீஸ்ட் ஒரு ஜெயின் கோவிலுக்காவது போயிட்டு வந்துடுங்க. ஜெய்சால்மர் ஃபோர்ட் டெரஸில் இருந்து பார்க்குறப்போ அந்த ஊரே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அங்கங்கே இருக்கிற ஜெயின் டெம்பிள்ஸ், எல்லோ ஸ்டோன் வீடுகள், தூரத்தில் தெரிகிற பாலைவனம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபோர்ட்டோட ஒரு வியூ பார்க்கும்போது சின்ன வயசில் மணலில் கோட்டை கட்டி விளையாடுறது தாங்க ஞாபகம் வருது. ராஜஸ்தானில் நிறையா தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கலைஞரை பார்த்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள். அவங்க இப்போ வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ராவணஹத்தா. பட்வோங்கி ஹவேலி வந்து மேன்ஷன்ஸ் ஆஃப் புரோக்கன் மர்ச்சன்ட்ஸ்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட்வோங்கி ஹவேலி இந்த பேர் வந்து பட்வா ஃபேமிலியிலேருந்து வந்தது. ஹவேலின்னு என்னது கேட்டிங்களான பேலஸ் பழையகாலம் முன்னால் வந்து இந்த ஃபேமிலி வந்து எம்ப்ராய்டரி பிஸ்னஸில் இருந்தாங்க. எல்லாமே பார்க்க போனானா கோல்டும் சில்வர் த்ரெட் வச்சு தான் எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க. 1805 வந்து குமான் சந்த் பட்வா இந்த ஹவேலி கட்ட ஸ்டார்ட் பண்ணினாங்க. நம்ப முடியுமா, அந்த ஃபஸ்ட்டு ஹவேலி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 55 மேலே ஆச்சு. இந்த ஹவேலியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி கேட்டாங்கன்னா, இது வந்து இட்ஸ் அ கிளஸ்டர் ஆஃப் 5 பேலஸஸ். ஒவ்வொரு பேலஸும் வந்து அவரோட சன்னுக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த பேலஸ் வந்து பட்வா ஃபேமிலியோட ரெசிடென்ஸாக இருந்தது. பட் இப்போ வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஓன் பண்ணுறது. இந்த மேன்ஷனில், இந்த ஹவேலியில், இந்த பேலஸில் என்ன தான் அப்படி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கேட்டிங்கன்னா, ஆஹா, அதோட மிரர் ஒர்க், அதோட பெயிண்டிங்ஸ், அதோட ஆர்ச்சஸ் எல்லாமே அழகாக இருக்கும். எல்லாமே வந்து ரிச் கோல்டன் எல்லோ சாண்ட்ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் பார்க்க போனாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேலஸ் வந்து பார்க்கறதுக்கு அப்படி ரிமார்க்கபிளாக இருக்கும். அதோட டோர்வே, கார்விங்ஸ் அண்ட் அதுக்கு மட்டுமே ஓவர் 60 பால்கனிஸ் இருக்குது, நம்ப முடியுமா? ஸோ அந்த சன்லைட் படிச்சே அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கே. ஸோ நீங்கள் ஜெய்சல்மர் ஃபோர்ட் விசிட் பண்ணுறச்சே கட்டாயமாக பட்வோங்கி ஹவேலி விசிட் பண்ணுவோம். இட்ஸ் ஜஸ்ட் அவுட் சைட் த ஜெய்சல்மர் ஃபோர்ட் அண்ட் இட்ஸ் அ வெரி ரீசனபிள் டிக்கெட் ஃபீ. ஸோ அது ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக எழுதுங்க. பேய் கதை கேட்டிருப்பீங்க, பேய் படம் கூட பார்த்துருப்பீங்க, ஆனால் பேய் கிராமம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமாம், குல்தாரான ஒரு கிராமம், லொக்கேட்டட் அரவுண்ட் 18 கிலோமீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் ஜெய்சல்மர். இந்த கிராமம் 19th century ராத்திரியோட ராத்திரி காலியாகி போயிடுது. நிறைய கதை பேசுகிறாங்க. சில பேர் வந்து ஸ்டேட் மினிஸ்டர் வில்லேஜஸ் மேலே ஹெவி டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே இது இந்த மினிஸ்டர் வந்து குல்தாராவோட ஒரு பெண்ணை வந்து தொந்தரவு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வென் வி லுக் அட் த ஹிஸ்ட்ரி, தேர் குட் ஹாவ் பீன் ஆல்சோ வாட்டர் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபார்மிங் டிஃபிகல்ட்டிஸ். அதனாலவே இந்த ஊர் வந்து காலி ஆகிருக்கும். இன்னும் கூட அங்கே பசங்க பேய் பிசாசு பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நிஜமாக பார்க்க போன ஒரு ப்ரூஃப்னு ஒன்றுமே இல்லை. குல்தாரா அட்ராக்ட் டூரிஸ்ட் எங்களை மாதிரியே ஃபார் க்யூரியஸ் அபவுட் த மிஸ்டீரியஸ் பாஸ்ட். நிஜமாவே இந்த மாதிரி நடந்திருக்குமா, நிஜமாவே இங்கே பேய் இருக்கா? வை டோன்ட் யூ கோ விசிட் குல்தாரா அண்ட் நீங்களே முடிவு பண்ணுங்க, பேய் இருக்கா இல்லையா, இந்த கிராமம் பேய் கிராமமா இல்லையா? ஒயாசிஸ் புக்கில் தாங்க படிச்சிருக்கேன். முதல் தடவை பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டெசர்ட்டுக்கு இந்த குளம் ரொம்பவே அழகு சேர்க்குது. நீங்கள் ஏதாவது ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணி வந்தீங்கன்னா மறக்காமல் ஒயாசிஸ்க்கு போகணுன்னு கேட்டு கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ஒயாசிஸ் பக்கத்துலேயே கிராம மக்கள் டூரிஸ்ட்டை பார்த்தோன்னே பக்கத்தில் வந்து பாட்டு பாடி மகுடி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. கேளுங்க, இவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. கேமல் சஃபாரி, நீங்கள் கேமல் ஏறி போகும்போது தான் டெசர்ட்டோட வைபே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போங்க, நிறைய தண்ணி குடிங்க, இல்லைனா ஈஸியாக டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க. அடுத்து மரில் வைக்கும் ஜிப் சஃபாரி, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குங்க, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அமெரிக்க டிரைவர் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஜீப் சஃபாரி பண்ணுறது சன்செட்டில் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு வழியாக எல்லா ஆக்டிவிட்டியும் முடிச்சுட்டு ஒரு லொக்கேஷனை பார்த்து செட் ஆகிட்டு சன்செட் பார்க்க வேண்டியது தான். நீங்கள் ஜெய்சால்மர் சிட்டி இல்லாமல் டெசர்ட்டில் ஸ்டே பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஈவினிங்ஸ் உங்களுக்கு டைம் சூப்பராக போகும். அங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி கல்ச்சுரல்ஸ் வந்து நடக்கும். ஜெய்சல்மேர்லேருந்து 120 கிலோமீட்டரில் தான் டனோட்னு ஒரு ஊர். அங்கே தான் டனோட் மாட்டா டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளோட என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்டேன்னா, இந்த டெம்பிள் ஹாஸ் விட்னஸ் 2 இந்தியா பாகிஸ்தான் வார், 1 in 1965 and 1 in 1971. ஒரு தரம் இங்கே பாம்பு விழுந்து எக்ஸ்ப்ளோர்டே ஆகலை, இதே தரம் இன்னொன்று தரம் வந்து டேங்க்ஸ் வந்து மண்ணிலேயே பொதிஞ்சு போயிடுது. போத் டைம்ஸ் இந்தியா வேர் ஏபிள் டு டிஃபீட் பாகிஸ்தான் பிரேவ்லி. இந்தியா பாகிஸ்தானோட பார்டரோட பர்மிஷன் எங்கே கிடைக்கும் அப்படி கேட்டேன்னா, டெம்பிளுக்கு வெளியிலேயே வந்து பிஎஸ்எஃப் ஆஃபீஸ் இருக்குது. ரெண்டு லைன் இருக்கும், ஒன்று வந்து ஃபார்ம் வாங்குறதுக்கு, இன்னொன்று வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு. ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும், ஒன்று வந்து ஆதார் கார்டு, இன்னொன்று வந்து டிரைவிங்ஸ் லைசன்ஸ். நீங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்ட் மூலமாக போகிறேன்னா எந்த வெஹிக்கிளில் போகிறீங்களோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும். நீங்கள் லக்கியாக இருந்தால் இந்த ஃபுல் ஃபார்மாலிட்டி அரை மணிக்கூர்லேயே முடிஞ்சிடும், இல்லைன்னா அரை நாள் கூட ஆகலாம். So we recommend you to start early in the morning. Tanot Mata Temple in the another 20 kilometers vandu India Pakistan border. In the full area ve vandu no man's land area, adanal anga network irukadu. India Pakistan border reach pannonae the patriotism in you comes alive. Nariya ver vandu discourage pannuvaanga, inga onnume illa, just or border or fence dhaan, idhula onnume illa. But believe us, idhu vandu or lifetime opportunity. நீங்கள் வந்து பிஎஸ்எஃப் ஜவான்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவளோட கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவள் வந்து நிறைய கதை சொல்லுவாங்க. என்ட்ரிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் இருக்குது, ஒரு மவுண்ட் ஸ்டேஷன் டூரிஸ்ட்காகவே. அது ஏறினா அங்கேருந்து பாகிஸ்தான் ஒரு அளவுக்கு தெரியும். பார்டர் நம்பர் தட் இஸ் பில்லர் நம்பர் 609 தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர். ஆக்சுவலி இது வந்து காஷ்மீர்லேருந்து ஸ்ட்ரெச் ஆகிறது அன்டில் குஜராத், கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கே வந்து இந்த பார்டர் ஸ்ட்ரெச் ஆகிறது. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி ஜெய்சல்மர் இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பார்க்கறதுக்காகவே வச்சுங்க, இது பிளான் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத். இதுக்கப்புறம் நாங்கள் லாங்கிவாலா வார் மியூசியமுக்கு போகிறோம். லாங்கிவாலா வார் மெமோரியல் இஸ் த பிளேஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் லாங்கிவாலா இன் 1971 பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். தன்னோட 1971 வார் பற்றி பேசணும்ல, எக்ஸாக்ட்லி இது பற்றி தான். சூப்பர் ஹிட் மூவி பார்டர் பார்த்துருக்கீங்களா, அது கூட பேட்டில் ஆஃப் லாங்கிவாலா மேலே தான் பேஸ்டு. இந்த மியூசியம் வந்து ரைட் அட் த பேட்டில் ஃபீல்டில் கட்டியிருக்காங்க, அண்ட் இன்னைக்கு வந்து இந்தியன் ஆர்மி தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. திஸ் மெமோரியல் இஸ் ஆக்சுவலி அ ட்ரிபியூட் டு அவர் கரேஜியஸ் சோல்ஜர்ஸ். மெமோரியல்குள்ளே ஒரு மியூசியம் இருக்குது, வேர் யூ கேன் சி ஃபோட்டோகிராஃப், ஆர்டிஃபேக்ட், அவளோட பர்சனல் கதை, சோல்ஜர்ஸோட பற்றி கூட நீங்கள் கேட்கலாம்.
எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண யூ வில் கம் அக்ராஸ் அ மெமோரியல் பில்லர், இட்டர்னல் ஃப்ரேம், இது எல்லாமே நம்ம கரேஜிய சோல்ஜர்ஸை தான் சிம்பலைஸ் பண்ணுறது. இந்த மெமோரியலில் வந்து இன்னும் கூட இந்த ஃபேமஸ் T-59, ஷர்மன் டேங்க்ஸ் அண்ட் நிறைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட் இன்னும் கூட வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் வந்து அப்படியே அலைவ் ஆகும். ஹைலைட் ஆஃப் த லாங்கேவாலா வார் மியூசியம் என்னது அப்படி கேட்டான்னா விஜயந்தா டேங்க். திஸ் வாஸ் யூஸ் பை த இந்தியன் ஆர்மி விச் பிளேட் அ க்ரூஷியல் ரோல் இன் ரிப்பெல்லிங் த பாகிஸ்தானி ஃபோர்ஸஸ். ஸோ லாங்கேவாலா வார் மெமோரியலுக்கு என்ட்ரி ஃபீ எவ்வளோ கேட்டான்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆனால் உங்களுக்கு வார் ஃபிலிம் பார்க்கணும்னா தி சார்ஜ் நார்மினல் ஃபீ ஆஃப் 40 ருபீஸ். ஸோ நீங்கள் டனோட் மாட்டா டெம்பிள் போகிறீங்களா இல்லைனா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, இட்ஸ் டெஃபினெட்லி வர்த் அ விசிட். நான் கடைசி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே ஜெய்சல்மரில் இருக்கும்போது பாங்க் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பாங்க் ஷாப் இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிக்கு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஜெய்சல்மர் ஐட்னரி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் ஏதாவது பேசஸ் மிஸ் பண்ணியிருந்தோன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.